அவங்க என்னவா அண்ணாமலை நேத்து சொல்றாரு ஆன்லைன் யூடியூப்ல நீங்க வெளிய நில்லுங்க அப்படினு இருக்கதுலயே மோசமான யூடியூப்ல வச்சு நடத்துறதே பிஜேபி தான். எனக்கு பிடித்த என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வணங்குறேன், எங்க அப்பா இஷ்ட தெய்வத்தை அவர் வணங்குறாரு. இதெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் சொல்லணுமா? என்ன உனக்கு சொல்லணும்னு என்ன இருக்குது? நீ யார் இந்த சமுதாயத்துல? நீ ஒரு சாக்கடை. ஓ, நாங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு வருவோங்க. நான் கொடுத்த பேட்டியே இருக்கு. நான் பேட்டி கொடுத்துட்டு வருவேன். அதுல இன்னொரு பெண்ணை வந்து நான் பேசியிருப்பேன். அந்த பெண்ணை பேச வச்சு பாருங்க பேட்டி எனக்கு எடுக்கிறது. ஆனா என்ன பண்ணுவேன், அந்த பெண்ணை பேச வச்சு அதுக்கு நடுவில் நான் வந்து சோர்ந்து போன மாதிரியும் நான் வந்து பதில் பேச தெரியாத மாதிரியும் இவங்கெல்லாம் என்ன சொல்றது? எவ்வளவு கேவலமா! நான் என்னைக்குமே நாங்கள் சோர்ந்து போவர்கள் கிடையாது, நாங்கள் பதில் பேச திணறி நிக்கிறவங்க கிடையாது. அதுவும் ஒரு நடிகைக்கு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த தலையங்கம அந்த நடிகைக்கு நான் பேச முடியாம என்ன மாதிரி எடுத்தது என்ன பேட்டி? அதனை முடிச்சா போட வேண்டியது தானே. இன்னொரு கூட ஒரு அபாண்டமா சொல்றான், அந்த பொண்ணு வந்துட்டு போனோன்னா அந்த இடத்த நான் தண்ணி ஊத்தி கழுவுனா ஜாதி வரீங்கிறான் இந்த நாய். ஜாதியை உடைக்கணுங்கிறதான் எங்களுடைய முழு கொள்கைய. அதாவது இணையமைச்சராக எல் முருகன் அவர் பங்கேற்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டை அவருக்கு கையில ஒப்படைச்சிட்டோமா என்ன? இங்க இருக்க அத்தனை ஊடகங்களும் எங்க எல்லா ஊடகம் அவர் கீழே தான் வருது அப்படின்றாங்க. என்னையா சென்ட்ரல் கீழே தமிழ்நாடு இல்லைன்றதை எங்க அண்ணன் ஸ்டாலின் நிரூபிச்சிட்டாரு. இதெல்லாம் நீங்க அதிமுக ஆட்சியில பேசியிருந்திருக்கலாம், ஆனால் சரியான ஒரு ஆண்மகன் வந்து இல்லை இல்லை இது தமிழ்நாடு, இது தமிழ்நாட்டுக்கு நான் தான் முதல்வர் நிரூபிச்ச பிறகு எல் முருகன் அமைச்சரானா என்ன, அண்ணாமலை பாஜகவோட மாநில தலைவரான என்ன, ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரை யார் வந்து மிரட்டுறது சொல்லட்டும், அது வேற. நான் வந்து ரொம்ப கௌரவமா சொல்றேன், இழி பிறவின்னு நான் ரொம்ப கௌரவமா சொல்றேன். இதை விட கீழ்த்தரமான வார்த்தை தான் அதுல வருது கமெண்ட்ல. இழி பிறவிங்கிற வார்த்தை வரல. சென்ற 13ஆம் தேதி இங்கே கமிஷனரிடம் இந்த வலைத்தளத்தில் நான் பேசியதை பற்றி இழிவாக விமர்சனம் செய்த சில மனித மிருகங்களை பற்றி புகார் மனு அளித்துள்ளேன். அதன் அடிப்படையில் அவர்கள் இன்று அழைத்திருந்தார்கள். சென்று அவர்களை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினோம். அவர்களும் அந்த மனித மிருகங்களை கைது செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். அப்படி செய்யாமல் இடையில் ஏதாவது வேறு விதமாக நடவடிக்கை கீழிறங்குமே ஆனால் இது வந்து மேலும் பல பெண்களை சேர்த்து பெரிய போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாங்கள் ஆளாவோம். அவ்வாறெல்லாம் இல்லாமல் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நடவடிக்கையானது இனிவரும் காலங்களில் எவனும் இவ்வாறெல்லாம் கெட்ட விதமாக பேசக்கூடாது. இந்த இழி பிறவிகளெல்லாம் எப்போதும் கெட்ட நினைவுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிருகங்கள். என்னை பற்றி எல்லாம் தெரிந்ததை போலெல்லாம் எவனோ பேசுகிறான், அவனுக்கெல்லாம் என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியாது. ஆனால் இழிவான சொற்களும் இழிவான செயல்களுமாக என் மீது சுமத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் வந்து வாய் புழுத்து புழு வாயில் வந்த பிறகு தான் அவனுக்கு உயிர் பிரியும். அவன் வாயிலிருந்து புழு கொட்டின பிறகு சிவன் என்று ஒரு இறைவன் இருப்பது உண்மையானால் சத்தியமானால் அவன் வாயில் புழு புழுத்து அவன் உடம்பெல்லாம் அப்படியே அழுகி போன பிறகு தான் அவனுக்கு உயிர் பிரியும். என் வயிறு அப்படி எரியுது, வயிறு எரிந்து நான் ஒரு சிவனடியார், வயிறு எரிஞ்சு அவனுக்கு சொல்கிறேன். அவன் என்னை என்னென்ன வார்த்தை சொன்னானோ அவனுடைய குலம் கோத்திரம் அவனுடைய 7 தலைமுறையும் அந்த தொழிலை செய்து அவர்கள் அவன் குடும்பத்து பெண்கள் பிழைப்பார்கள். இது சத்தியம். இந்த சத்தியம் இறைவன் சிவபெருமான் மீது நான் வைக்கின்ற சத்தியம். அவனுடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் இவன் செய்த இந்த கொடு வினையால் பாவத்தால் அந்த பாவத்தின் பழியை அவனுடைய தலைமுறை அவனுடைய வம்சம் அவனுடைய பரம்பரை அதில் பிறக்கிற பெண்களெல்லாம் அவன் சொன்ன அவன் வாயால் சொன்ன அந்த தொழில் இழி தொழில் அந்த தொழிலை அவன் எப்படி வாயால் சொன்னானோ அதையே அந்த பெண்களெல்லாம் பிழைப்பாக பிழைப்பார்கள். இது சிவபெருமான் மீது நான் ஆணையிட்டு கூறுகிறேன், இது நடக்கும். இதை போலவே இந்த நான் தமிழர் பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பிள்ளைகளோடு எனக்கு எந்த விதமான சச்சரவும் கிடையாது, அவர்களும் என்னுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் ஒரு வழியில் தமிழ் பணி செய்கிறார்கள், தமிழர்களுக்காக பணியாற்றுகிறார்கள், தமிழ் நாட்டிற்காக பணியாற்றுகிறார்கள். நான் என் வழியில் போய் கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகளை பற்றி எங்கேயுமே நான் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. பேசுகின்றவர்களுக்கு
ஒத்துழைப்பாகவும் நான் நின்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் இந்த இழி பிறவிகளோடு சேர்ந்துக்கிட்டு கமாண்டு போடலாமா? தமிழர்கள் செய்யலாமா இந்த வேலையை? இந்த பிள்ளைகள் இனியாவது இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னு நான் அந்த பிள்ளைங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளைகளோட இன்னும் சொல்லப்போனால் சீமான் திருமாவளவனை எப்படி நான் என் பிள்ளை என்று சொன்னேன், அதே போல் அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன், சீமானும் என்னுடைய பிள்ளை தான். இதில் மாறுபாடே கிடையாது. அவர் பாதை வேறாக இருக்கலாம், என் பாதை வேறாக இருக்கலாம், அவர் செயல்பாடு வேறாக இருக்கலாம், என் செயல்பாடு வேறாக இருக்கலாம், ஆனால் ஒரே கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த பிள்ளைங்க மேலெல்லாம் எனக்கு ஒரு கடுகத்தின் அளவு கூட ஒரு இது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒன்று சொன்னால் நீ கொதித்தேழணும், அதை விட்டுட்டு நீ அவனம் மாதிரியே கமெண்ட் போடுறதும் எனக்கு கண்டனம் தெரிவிக்கிறதும் எனக்கு வான் பண்ணுறதும் இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வேலை, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள்லாம் என் பிள்ளைகள் தான். அதனால் ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை எப்படி நடத்தணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத தமிழனாகிய நீ சிந்தித்து நடந்துக்கொள். அவ்வளோதான். வேறு ஒரு காரணமும் கிடையாது. பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாது ஒன்று, ரெண்டாவது அவர்களுடைய கொள்கைகளுக்கு மறுப்பு யாருமே சொல்லக்கூடாது. அவர்கள் காலம் முழுவதும் மூளைச்சலவு செய்து எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மொழியினரிடத்தில் போனாலும் ஆரியத்தை புகுத்துவதற்கு நிலைநாட்டுவதற்கு இது போல் கூலிகளையெல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. இந்த கூலி நாழியெல்லாம் இதுக்கெல்லாம் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. முதல்ல ஒழுக்கம் கிடையாது, உண்மை கிடையாது, உடல் உழைப்பும் கிடையாது. உடம்பை பார்த்திங்களா, பன்றி போல் இருக்குது. உடம்பு அப்படி இருக்கும்போது மனசும் அப்படி தான் இருக்கும். அது பேச்சு, அது வாய் திறந்தால் அது வாயிலேருந்து வர்றது பூரா அசிங்கம் தான் வரும். ஏன்னா பிறவியே அசிங்க பிறவி, அது பிறவியே அசிங்க பிறவி. இந்த மாதிரி இந்த இழி சொற்களை அவன்லாம் பேசுகிறானோ அவன் எல்லாமே அசிங்கமான முறையில் பிறந்திருப்பான், அசிங்கமான முறையில் வளர்ந்திருப்பான், அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதனால் அவன் அப்படி தான் பேசுவான். இப்படியெல்லாம் பேசுனாக்க பெண்கள் வெளியே வரமாட்டாங்க, பயந்துக்குவாங்க. எனக்கு என்ன கிடக்குது பயம், நான் வந்து என் கணவர் வந்து எனக்கு தாய் மாமன் தான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அவர் 13 வயதுலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனவர். என் குடும்பமே அரசியல் குடும்பம்தான், அரசியல் முதல்ல அரசியல். அவன்லாம் என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருக்கிறான், இது அவங்க அப்பா முருகரை வணங்குவாரான், இது சிவனை வணங்க, அடப்பரதேசி முருகனை வணங்கினா என்ன, சிவனை வணங்கினா என்ன, எனக்கு பிடித்த என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வணங்குறேன், எங்கள் அப்பா இஷ்ட தெய்வத்தை அவர் வணங்குறார். இதெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் சொல்லணுமா? என்ன உனக்கு சொல்லணும்னு என்ன இருக்குது? நீ யார் இந்த சமுதாயத்தில்? நீ ஒரு சாக்கடை, உனக்கு போய் நான் இதெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கணுமா? அது மாதிரி அது என்ன இப்போ தான் வந்துச்சு ஊடகத்தின் முன்னால், இப்போ 2 வருஷமாக என் முகரக்கட்டையை காட்டுறாங்க. நான் என்ன பணி செய்திருக்கேன்னு தெரியுமா? மலேசியா யூனிவர்சிட்டியில் போய் கட்டுரை கொடுத்துட்டு வந்திருக்கேன். தெரியுமா உனக்கு என்னுடைய படிப்பு என்னான்னு? தெரியுமா என்னுடைய பொறுப்பு என்னான்னு? தெரியுமா நான் எங்கெங்கே கட்டுரைகள், எந்தெந்த கல்லூரிக்கு கட்டுரை எழுதியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ எல்லாம் யார்? உன்னுடைய எழுத்து என்ன சொல்லு. நான் நூல்கள் எழுதியிருக்கேன், நீ எழுதியிருக்கியா? உனக்கு என்ன தெரியும்? இந்த அசிங்கத்தை தவிர வேறு உனக்கு என்ன தெரியும்? உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடாது. உன் பேரை சொன்னால் என் நாக்குக்கு கொஞ்சம் கெடுதல் வந்துடும். இழிப்பிறவியை பற்றியெல்லாம் இனிமேலாம் என்கிட்ட கேட்காதீங்க, இது லாஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டேன். ஆமாம், இல்லையே நாங்கள் குட்டின்னு தான் சொல்லுவோம். என் குட்டிங்கள்தான் பொம்பளை பிள்ளைங்களே குட்டின்னு சொல்லுவேன். குட்டின்னு சொல்கிறதுல என்ன, இவன் என்னென்ன சொல்கிறான்? ஒரு பெண்ணை, ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை, இவன் ஒரு காமுகனாக இருப்பான் போல இருக்கு. இவனுக்கு தாயின்னு தாரம்னு வித்தியாசம் தெரியாது போல இருக்கு. இவன் என்ன அவள் இவளுங்கிறான். நாயே நீயா, நீ எப்படிடா நீ என்ன நாயே, நீ எப்படிடா நீ என்ன சொல்கிற, அவள்னு சொல்கிறியடா நாயே, அது குட்டின்னா ஆசைடா, ஆ குட்டி தான்டா, எனக்கு அதெல்லாம் குட்டி தான். என் குழந்தைங்களாம் நான் குட்டின்னு தான், குழந்தை குட்டின்னு தானடா சொல்கிறோம். குழந்தை குட்டி என்னப்பா, கல்யாணம் ஆச்சா, குழந்தை குட்டி ஏதாவது இருக்கான்னுக்கு அது கூட தெரியலை இவனுக்கு. இவன் தமிழனா, இவன் வேறு தேவாரம் பாடுவானா, இவனுக்கு தேவாரம் தெரியுமா, இதெல்லாம் வேறு சொல்கிறான். இவன் வாயில் தேவாரம் நுழையுதா? தேவாரம் பண்ணின பாவமா அது? இவன் குட்டிங்கிற வார்த்தை அப்புறம் இன்னொரு கூட ஒரு அபாண்டமாக சொல்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு போனோன்னே அந்த இடத்த நான் தண்ணி ஊற்றி கழுவுனேன், ஜாதி வெறிங்கிறான் இந்த நாய்.
ஜாதியை உடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய முழு கொள்கையே. முழு கொள்கையே ஜாதியை உடைக்கணுங்கிறது தான். அந்த பொண்ணு வந்தால், அந்த பொண்ணு அசிங்கமாக பொய் சொல்லிட்டு போனால இப்படி இழிப்பிறவிகள் வந்த இடத்த கழுவிடணும்னு இப்போவும் சொல்கிறேன். இவன் எங்கன்னா நான் நிற்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கால் வைக்கக்கூடாது. ஏன்னா இவன் இழிப்பிறவி, அந்த இடத்த கழுவிட்டு தான் இங்கே நிற்கணும். இப்போவும் சொல்கிறேன், ஜாதி கிடையாது அங்கே, ஒழுக்கம். ஒரு வயதான நான் உடல்நிலை சரியில்லாத நிலையில் வந்து அந்த பொண்ணு என்கிட்ட பொய் சொல்லி கேட்டால, அதனால் சொன்னேன் அது ஒரு இழிப்பிறவியாக இருக்குது. அது பேரை பொய் சொன்னிச்சுல்ல, அது வெண்பான்னு சொல்லலை எங்ககிட்ட, வளர்மதினில் சொன்னிச்சு. ஏன் அப்படி சொன்னிச்சு? தப்பான ஃபோன் நம்பர் கொடுத்துச்சு, தவறான பெயரை சொன்னிச்சு. இந்த நாய்க்கு அதெல்லாம் தெரியலை, இல்லாத போலாதா பேசுது அது பாட்டுக்கு. நான் என்னவோ பண்ணினேன்னு சொல்கிறானே, அந்த வார்த்தையை நான் வாயால் சொல்லக்கூடாது. சிவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான், இவன் சொன்ன சொல்ல நான் இறைவன்கிட்ட சொல்லிட்டேன், அம்மை அப்பனாகிய இருக்கிற இறைவன்கிட்ட சொல்லிட்டேன், அம்மைக்கிட்டையும் சொல்லிட்டேன். இவன் என்ன சொல்லலை, உன்னை சொல்கிறான். எனக்கு ஒரு பழி நேர்ந்தால் அது உனக்கு தான் அப்படின்னு இறைவன்கிட்ட சொல்லிட்டேன். அம்மையும் அப்பனும் இவனை கவனிப்பாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? அதான் நான் சொல்கிறேன் வணக்கம். என்னோடய பேர் செங்கொடி, பன்னாட்டு பெண்கள் அமைப்போட தலைவர். நாங்கள் முதல்ல வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது யாருக்குன்னா நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும். நான் அன்னைக்கே வந்து டிஜிபி சைலேந்திரபாபு அண்ணா அவருக்கும் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இது எனக்கு சரியாக எடுக்கலன்னா நான் ரெண்டு நாளில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உண்மையாக அவரும் ரொம்ப சிறப்பாக தான் செயல்படுறாரு. அதோடு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியதோ எங்களுடைய அன்பு அண்ணன் முக ஸ்டாலின் அவர்களுக்கு, எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? நாங்கள் ஏதோ திமுகவுக்கு வந்து ஆதரவுக்காக இங்கே பேசிட்டு இல்லைங்க. நான் ஒரு அமைப்போட தலைவர், எனக்கு தெரியும் எத்தனை முறை எத்தனை பெண்களுக்காக கமிஷனர் அலுவலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதே போல் தோழர் சுந்தரவடிக்காக வந்திருக்கோம், நிறைய பிரபலமான பெண்களுக்காக வந்திருக்கோம், எத்தனையோ கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். மறுபடியும் கூப்பிட்டு எங்களை விசாரித்தாங்களா இல்லை சம்மந்தப்பட்டவங்களை வந்து கைது செஞ்சாங்களா அப்படின்னா இல்லைன்றது தான் உண்மை, இல்லவே இல்லை. ஆனால் இந்த முறை கொடுக்கும்போதே நாங்கள் ஒரு விஷயம் நான் வந்து ஊடகம் வாயிலாக சொல்லியிருந்தோம், பெண்களுக்கான அரசா திமுக பெண்களுக்கான அரசா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டோம், ஏன்னா நாலு நாள் கூட இல்லை, 13 அன்னைக்கு கொடுத்தோம். இன்றைக்கி தேதி 17, நேற்றே எங்களை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார், இன்ஸ்பெக்டர் வீராசாமி அவருடைய இதில் தான் நடக்குது மேற்பார்வையில். அவர் வந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர வச்சாங்க. இன்றைக்கி அவங்க எங்களை அழைச்சி விசாரித்து யார் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்றத உட்காந்து கேட்டு அந்த டீம் வந்து இதை முழுசாக அலசி ஆராய்ஞ்சி எங்ககிட்ட கையெழுத்து வாங்கி இப்போ அனுப்பியிருக்கிறதே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஓ, பெண்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு இருக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க இணையதள பிரச்சனை தானே. எங்க இணையதள பிரச்சனை தாங்க உலகமே பார்க்கும். நீங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினா கூட அந்த கூட்டத்தை அங்கே இருக்கவங்க மட்டும் தான் கேட்பாங்க. இணையதளத்தை பேசுனதுக்கெலாம் எங்க பெருசாக, ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாடி அவள் சார்ந்த குடும்பம் இருக்குது. இப்போ அம்மாவுக்கு 75 வயசு ஆச்சுன்னா அம்மாவுக்கு பெண் பிள்ளைங்க இருக்காங்க, ஆம்பளை பசங்க இருக்காங்க, பேரம்பத்திங்க இருக்காங்க. அப்போ இது சார்ந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு உளவியல் தாக்கத்தை, ஒரு உளவியல் சிக்கலை பெண்களுக்கு ஏற்படுத்துது. பிறகு எப்படி பெண்கள் வந்து இந்த பொதுத்தளத்தில் வந்து களமாட முடியும்? இன்றைக்கே ஏங்க அரசியலில் சரிபங்கு கொடுக்குற பெண்களுக்குன்னு கேட்டோம். பலர் என்கிட்ட வெளிப்படையாக சொன்னதுன்னா அரசியலில் எங்கம்மா பெரிய அளவில் பெண்கள் இருக்காங்கன்னு. இப்படி வர்ற பெண்ணுக்கெல்லாம் ஒரு பட்டம் கட்டி அமுச்சு வச்சிங்கன்னா எப்படி இருப்பாங்க பெரிய அளவில் பெண்கள்? இருக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், பிஎஸ்பிபி ஸ்கூலில் சிவசங்கர் பாபா ஒரு பிரச்சனை பண்ணுறான் எல்லா பெண் குழந்தைகளை, அதாவது இந்து பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனை. அதான் சுனில்குமார், அந்த 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 ஸ்கூலில் பண்ணுற பிரச்சனைக்கு அம்மா பேசுனா அதுக்கு எதுக்கு கூட வந்து ஆட்கள் வந்து நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவுன்ற மாதிரியும் பெண் பிள்ளைகளுக்காக பேசுகின்ற அம்மாவை இடி சொல்லாலும் பேசணும். அப்போ இதையெல்லாம் கண்டிக்க வேண்டியது யாரு? தமிழக அரசும் தமிழக காவல்துறையும். இன்னொன்று கூட நாங்கள் கூடவே சேர்த்து சொல்லிக்க ஆசைப்படுறோங்க, ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா உடனே களத்தில் நிற்கும் அத்தனை பெண்களும் ஒன்றாக திரள வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அதனால தான் இது ரொம்ப சாதாரண பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. யாருக்கு பிரச்சனைனாலும் அவங்க போய்க்குவாங்க, அவங்க பேசிக்குவாங்க, அவங்க பதிவு போடுவாங்க, அவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க. இன்றைக்கி எனக்கு, நாளைக்கு உனக்கு, அவ்வளோதானே. அப்போ இங்கே சேர வேண்டியது பெண்களும் கூட ஒன்றாய் அணிதிரள வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாங்கள் மீண்டுமாய் ஒரு விஷயம் கேட்கிறோம், ராமரவிக்குமாரை கைது செய்வீர்கள் நம்புகிறோம். அதே போல் கிஷோர் கேஸ்வாமி ஏற்கனவே அரஸ்டாக இருக்காரு, மேலும் அவர் மேலே ஒரு வழக்கு புனையப்படும்னு நம்புகிறோம். அதே மாதிரி கேசி திருமாறன் அவரையும் கைது செய்வீங்கன்னு நம்புகிறோம். ஆனால் இது மட்டுமே இருந்தால் போதாது, எங்களை பாதுகாக்கும்படியாய் பெண்களை பாதுகாக்கும்படியாய் புதிய சட்டம் வேணும்.
நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி அரை நாள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அரை நாள் விசாரணைக்கு உட்காந்துட்டு இருந்தோம்னா நாங்களே வராமல் போயிடுவோம் ஒரு காலகட்டத்தில். அப்போ இதுக்கு பயந்து பயந்து நாங்களும் வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும். நாங்கள் எல்லாம் ஒரு பெண் கூட்டம், அவர்கள் பாவம் இல்லையா, எல்லாவற்றையும் சகித்து வாழ்பவர்கள். அதனால் இதை நிறுத்தணும்னா எங்களுக்குன்னு சிறப்பான ஒரு சட்டம் வேணும். இந்த நாட்டில் ஆண்களை விட அதிக பர்சன்டேஜில் வாழ்றது பெண்கள் நாங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதை தான் நாங்கள் கேட்குறோம். உண்மையிலே தமிழக அரசின் கவனத்துக்கு இதை கொண்டு சேர்க்க ஆசைப்படுறோம். சட்டத்துறை அமைச்சரையும் எங்களுடைய அமைப்பு சார்ந்து சந்திக்க இருக்கிறோம். எங்களுக்காக புதிய ஒரு சட்டத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டுமே எங்களுக்கான தீர்வு. இன்று அம்மாவுடைய இந்த பிரச்சனைக்காக வந்தது உண்மையிலேயே ஒரு நல்ல முன்னெடுப்பாக நாங்கள் பார்க்குறோம். இனிமேல் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம யாரையாவது திட்டினாங்கன்னா தமிழக காவல்துறை கட்டாயம் அவர்களை கைது செய்யும்னு சொல்லி சீக்கிரம் கைது செய்வார்கள் அப்படின்னு நம்புகிறோம். ஒட்டுமொத்தமாய் தமிழக அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தும் ஒரே ஒரு கோரிக்கை, பெண்களை பாதுகாக்க மிக சிறந்த ஒரு சட்டத்தை உருவாக்குங்க. அது உடனுக்குடன் அது வந்து அமல்படுத்தப்படணும். அதாவது அமல்படுத்தப்படுறதோட செயல்படுத்தப்படணும். ஏதோ கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பெண்டிங் கேஸில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனைனா நாளைக்கு அது தீர்வு அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்திருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. செய்வாங்கன்னு நம்புகிறோம். காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு வந்து சைபர் கிரைமில் வந்து வீராசாமி இன்ஸ்பெக்டர் அவருடைய டீம் தான் வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. ஆக்சுவலி அவரையே பார்க்கறதா தான் இருந்தது. திடீர்னு அவர் ஏதோ கொஞ்சம் வெளியே வச்சு போயிட்டதுனால அவர் ஃபோனில் பேசினார். அதுக்கப்புறமே அவங்க டீம் தான் எங்களை வந்து விசாரித்தாங்க. விசாரணையில் அவங்க சொல்லிட்டு உட்காந்து எல்லாமே அந்த யூடியூப் என்னென்ன லிங்க் இருக்குன்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. எங்களையும் வந்து கைப்பட எழுதி கொடுக்க சொன்னாங்க. என்ன பண்ணணும் அவங்க கேட்டாங்க. யூடியூபை நீக்கினா போதுமா இல்லை என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பேசுகிறவங்க வாயை ஒருபோதும் அடக்க முடியாது. நீங்கள் இந்த யூடியூப் டெலிட் பண்ணால் இன்னொரு யூடியூப் பேசுவாங்க. பேசுபவர்களை கைது செய்யுங்கள். அதுதான் நாங்கள் விடுத்த கோரிக்கை. கட்டாயம் கைது செய்வாங்கன்னு நம்புகிறோம். முக ஸ்டாலின் அவர் தலைமையிலான பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுது? இல்லை, உண்மையிலேயே அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சிக்கு பின்னாடி தான் நாங்கள்லாம் இவ்வளோ தைரியமாக, எங்கே நாங்கள் கேஸ் கொடுக்க வந்ததே ரொம்ப தைரியமாக தாங்க வந்தோம். உண்மையிலே போய் சொல்ல விரும்பல, நான் திமுக கிடையாதுங்க. ஆனால் உண்மையிலேயே அண்ணனுடைய ஆட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறோம் நாங்கள். எங்களோட அமைப்பு சார்ந்து இப்போ பெரிய அளவில் பெண்களுக்காக போய் நிற்கும் போது இது தானம்மா அப்படின்னு கேட்டாங்க. பேர் சொல்ல விரும்பலை. காவல்துறை ஆய்வாளர்களே சொன்னது, இது தானம்மா டெலிட் பண்ணிட்டு போங்க, இல்லை யூடியூபுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இதையே எத்தனை நாள் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்பினது அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் தான். அந்த அளவுக்கு அவர் மகளிர் பேருந்து நீங்கள் எல்லாரும் பார்த்தது தான், ஒரு 3 நாள் 78 லட்சம் பேர் போயிருக்காங்கன்றது சாதாரண விஷயமா நாங்கள் பார்க்கலங்க. ஒரு பெண்ணுக்கு 2000 ரூபா மாதம் மிச்சமாகுதுன்னா அவள் இன்னும் எந்த அளவுக்கு வேலை செய்ய வெளியே வருவா? மிகப்பெரிய ஒரு சிக்கல்லேருந்து விடு வச்சிருக்காரு. இன்னும் எவ்வளோ சொல்லலாம். அது அவருடைய விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம தனியாகவே ஒரு பேட்டி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே பாதுகாப்பாக நாங்கள் உணர்றோம், இன்னமும் நிறைய செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். போதாது அவங்களுக்கான யார் பேசுகிறார்களோ அவர்களுடைய மேலே நான் நடவடிக்கைகளும் சொல்லியிருக்கீங்க. இப்போ யூடியூப் மூலமா வந்து வெளியிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அதை டெலிட் சொல்லியிருக்கீங்க. டெலிட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த யூடியூப் அந்த சேனலில் முடக்க சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் ஏன்னா அந்த பொய்யான அந்த சேனல்கள் பண்ணுற வேலை தான். அது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு சேனல்ஸ் நிறைய இருக்குதுங்க. அவங்க என்னவோ அண்ணாமலை நேற்று சொல்கிறாரு ஆன்லைன் யூடியூப்லாம் நீங்கள் வெளியே நில்லுங்க அப்படின்னு இருக்கிறதுலையே மோசமான யூடியூப்களை வச்சு நடத்துகிறதே பிஜேபி தான். பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் யூடியூப் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்துட்டு வருவோங்க. நான் கொடுத்த பேட்டியே இருக்கேன். நான் பேட்டி கொடுத்துட்டு வருவேன். அதில் இன்னொரு பெண்ணை வந்து நான் பேசியிருப்பேன். அந்த பெண்ணை பேச வச்சு பாருங்கள் பேட்டி எனக்கு எடுக்கிறது. ஆனால் என்ன பண்ணுவேன், அந்த பெண்ணை பேச வச்சு அதுக்கு நடுவில் நான் வந்து சோர்ந்து போன மாதிரியும் நான் வந்து பதில் பேச தெரியாத மாதிரியும் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது? எவ்வளோ கேவலமாக. நான் என்றைக்குமே நாங்கள் சோர்ந்து போவர்கள் கிடையாது. நாங்கள் பதில் பேச திணறி நிற்கிறவங்களும் கிடையாது. அதுவும் ஒரு நடிகைக்கு அந்த குறிப்பிட்ட அந்த தலையங்கமே அந்த நடிகைக்கே நான் பேச முடியாமல் என்ன மாதிரி எடுத்தது என்ன பேட்டி, அதை நீ முழுசாக போட வேண்டியது தானே. அதை போடாமல் அந்த வேடியாக போயிட்டு பேட்டி எடுத்துகிட்டு அதில் நடுவில் பாதி பாதி எனக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி என்னோடதை போட்டுட்டு நான் வந்து அவங்களுக்கு பேச்சு அதாவது பதில் கொடுக்க முடியாத மாதிரி போட்டாங்க. அப்போ அத்தனை பொய்யான ஊடகங்களும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இருக்கிற நல்ல ஊடகங்களை இவர் அண்ணாமலை சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து பொய்யானவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது மாற்றிருக்காரு. எல்லாத்தையுமே அவர் கையில் கொண்டு வந்துடுவாங்க. அது எனக்கு புரியல. அதாவது இணையமைச்சராக எல் முருகன் அவர் பங்கேற்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டை அவருக்கு கையில் ஒப்படைச்சிட்டோமா என்ன? இங்கே இருக்கிற அத்தனை ஊடகங்களும் எல்லா ஊடகம் அவர் கீழே தான் வருது அப்படின்றாங்க. என்னையா சென்ட்ரலுக்கு கீழே தமிழ்நாடு இல்லைன்றதை எங்கள் அண்ணன் ஸ்டாலின் நிரூபிச்சிட்டாரு. இது எல்லாம் நீங்கள் அதிமுக ஆட்சியில் பேசியிருந்துருக்கலாம்.
நீ உண்மையிலே பயந்தோங்க மத்திய அரசின் கீழ ஒன்றிய அரசின் கீழ தான் வந்து தமிழ்நாடு இருக்குது போல இருக்குது அப்படிங்கற ஒரு பயம் எல்லாம் உருவாச்சு அந்த நாட்கள்ல ஆதிமுக ஆண்டப்போ ஆனால் சரியான ஒரு ஆண்மகன் வந்து இல்ல இல்ல இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு நான் தான் முதல்வர் நிரூபிச்ச பிறகு எல்முருகன் அமைச்சரானா என்ன அண்ணாமலை பாஜகவோட மாநில தலைவரானா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது யார யார் வந்து மிரட்டுறது அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது அண்ணாமலை மேடையில இருந்துட்டு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பெரிய தங்கி ஒரு லேட்டஸ்ட் சின்ன தங்கி தான் சொல்றாரு அது இதுவரை எந்த பதில் இல்லை அது தங்கினா என்ன சொல்லுங்க மாமுலி ஏதாவது தெரிஞ்சது ஏன்பா இதெல்லாம் இப்ப நாம பேச வந்தது இந்த விஷயம் சுசிலியடி பள்ளியில வந்து முதல்வரா குற்றம் சாட்டினது அது வெளிக்கொண்டதே பாத்தீங்கன்னா சாட்டி திரும்புறது அவரு தான் இப்ப அவரே வந்து ஜெயில தான் இருக்காரு அது ஒரு புறம் இருக்குது ரெண்டாவது இந்துத்துவத்தை குறி வச்சுதான் எல்லாருமே தாக்குறாங்கன்னுதான் அவங்க சொல்றாங்க யாரு சுசிலியடிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்றாங்க அப்போ நம்ம இந்துத்துவக்கு எதிராக செயல்படுமா இல்ல இந்துத்துவம்னா என்ன இந்துத்துவாங்கிறதே அவங்க உண்டாக்கின ஒரு மாயை தான்ப்பா அது இந்துத்துவான்னு எதுவுமே கிடையாது இது வந்து இந்த சங்கிகள்னு இப்போ கேட்டார்ல இவர் சங்கிகள்னா சங் பரிவார் அதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் நாம் நாங்கள் பேச வரல நாங்கள் வந்து முதல்ல இந்த இழிப்பிறவிகளை கொஞ்சம் வாயை மூட வாய் பேசாத அளவுக்கு வச்சிடணும் ரெண்டாவது இந்த கமெண்ட் போடுறானுங்க அதுகளும் இழிப்பிறவிகளாகவே இருக்குது இவனுங்களை சார்ந்தவங்க தான் அந்த கமெண்ட் இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன் இந்த யூடியூப்பில் வந்து இந்த கமெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய யூடியூப்பையும் ஆஃப் பண்ணும்படியாக நான் போராட்டம் நடத்துவேன் நீங்கள் கமெண்ட் போட்டால் கூட நல்ல கமெண்ட் போடுங்க அந்த மாதிரி கெட்ட விதமாக இல்லை அது அதுதான் சொல்கிறாங்க அவங்க கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் சொல்லுங்க நீங்களும் அக்கா தங்கச்சி அம்மா தான் உங்களுக்கு எல்லாம் அம்மா இல்லையா என்னை பற்றி அவ்வளோ இழிவா போடுறானுங்க அதுவும் அந்த அந்த பொம்பளைங்க அது எல்லாம் அந்த பாப்பாத்தி பொம்பளைங்க எல்லாம் அதுங்கெல்லாம் போடுதுங்க எப்படி தான் அதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு தெரியல அதுங்க வாழ்க்கை முறை என்னன்னு தெரியல ஒரு லேடியை பற்றி ஒரு பெண்ணை பற்றி ஒரு கமெண்ட் போடல பெண் எப்படி போடுறோம் ஏப்பா விமர்சன வார்த்தைகள் வேற இல்லையாப்பா நாம அந்த வார்த்தை உபயோகிக்கிறோமா ஆமா சொல்லட்டும் அது வேற நான் வந்து ரொம்ப கௌரவமா சொல்றேன் இழிப்பிறவின்னு நான் ரொம்ப கௌரவமாக சொல்கிறேன் இதை விட கீழ்த்தரமான வார்த்தை தான் அதில் வருது கமெண்டில் இழிப்பிறவிங்கிற வார்த்தை வரல உண்மையவே அம்மா சொல்ல வர விஷயம் அம்மா சொல்றது இல்லைங்க ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அந்த வார்த்தையை சொல்கிறோம் ப்ராஸ்டியூட்ன்றாங்க நீ என்ன பண்ணுறன்னு தெரியும் நீ இதை செஞ்சேன்றாங்க அதைத்தான் சொல்கிறேன்ப்பா ஏன் புரியாமல் பேசுகிறீங்களா அந்த வார்த்தைகளை மட்டும் ஏன் டெலிட் பண்ணக்கூடாது நீங்க நீங்க அதை பண்ணணும்ப்பா இவன் நாம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கோம் நான் எவ்வளோ ஒழுக்கமான வார்த்தையை நான் பேசுகிறேன் எவ்வளவு ஒழுக்கமான எவ்வளவு கண்ணியமான வார்த்தையை நான் அதாவது இவன் வந்து இழிவானவன் அப்படிங்கிறத கூட அந்த இழிங்கிற சொல்லே வந்து கௌரவமான ஒரு உணர்த்துதல் தான் அது அதை மாதிரி நீ வார்த்தையை உபயோகப்படுத்தி இவன் எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை தமிழில் இப்படியெல்லாம் கீழ்த்தரமான வார்த்தைகள் இருக்குங்கிறத இவனுங்க பேசின பிறகு தான் தெரியுது இதை பேசிட்டு நான் வந்து முதல்ல இவங்களெல்லாம் இப்படியெல்லாம் பேசணும்னு நான் கனவுல கூட நினச்சதே கிடையாது இவனுங்களுக்கு பேசி இவங்க மேலே வர்ற கோபத்தில் நான் கம்மநாட்டி அது இதனெல்லாம் பேசுகிறேன் அது மாதிரியெல்லாம் பொது வெளியில் பேசக்கூடாது அந்த நாகரிகம் எனக்கு தெரியும் ஆனால் என்ன வந்து இவனுங்க அப்படி பேச வச்சானுங்க பேச வச்சுட்டு அதை விட டாப்பில் போகிறானுங்க இப்போ இவனுங்க இதெல்லாம் எங்கே போய் முடிகிறது இந்த தமிழ்நாட்டு இந்த இதெல்லாம் வந்து உலக தமிழர்கள் மட்டும் பார்க்குறாங்கன்னு கிடையாது மாநில பொதுக்குழு உறுப்பினரா இருக்காங்க அவர்கள் அதாவது இந்த விஷயமே வேற அம்மாக்காக எடுத்ததுல அவங்களே போனா போய் விடுமான்னு தான் சொன்னாங்க ஆனா நல்ல ஒரு அரசு இருக்கு நிச்சயமாய் தீர்வு வேணும் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த விஷயத்தை முன்னெடுத்தோம் 75 அம்மாக்கே இந்த பிரச்சனைனா 20 வயசுல 30 வயசுல பொது வாழ்க்கைக்கு வர பெண்களோட நிலைமை அப்ப அதற்காக தான் வச்சிருக்கோம் இப்ப நாங்க ஒட்டுமொத்தமா எல்லா பெண்களும் சேர்ந்து முதல்லவே வந்து நாங்க நீதிமன்றம்ன்றதும் செகண்டரிங்க முதல்ல எங்களுக்கு தனி சட்டம் வேணும் முதல்ல அதைதான் கேட்கிறோம் உடனே அந்த சட்டத்தின் கீழே அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சா மட்டும்தாங்க நடக்கும் இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது
எத்தனை யூடியூப் சேனலை பிளாக் பண்ண முடியும் நம்மளால வாய்ப்பு கிடையாது தமிழக முதல்வருக்கு தமிழக முதல்வருக்கு நான் வைக்கும் கோரிக்கை உங்களுடைய ஆட்சியில் இந்த அசிங்கங்களை எல்லாம் இனிமேல் நடைபெறாமல் நீங்கள் தடுக்கணும் இந்த அசிங்கமான இந்த வார்த்தைகள் இந்த பொதுவெளிக்கு தமிழகத்துக்கு தமிழ் மொழிக்கே இழிவு இவர்களெல்லாம் இதை நீங்கள் சுத்தமாக தொடச்சிடணும் இந்த மாதிரியான ஒரு காணொளி இதெல்லாம் வரவே கூடாது அதை வந்து பொழுதுபோக்குக்கு சின்ன வயசு பசங்கள்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரே சிரிப்பு என்னன்னே தெரியலை இதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரியலை இப்போ எப்படி இந்த இந்த யூடியூப்பில் ஏதோ விளையாட்டுகளை பார்த்து தற்கொலை பண்ணிக்குதுங்க குழந்தைங்க அந்த மாதிரியான ஒரு விஷம்தான் இது பரவுது இதை வந்து தமிழக முதல்வர் தடுக்கணும் அவர் செய்வார்னு நான் நம்புகிறேன் அவர் செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கை இது அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும் நன்றி நன்றி